கேரட் உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல உடல் அழகையும் அதிகரிக்க வல்லது. கேரட்டில் வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் அதிகமாக உள்ளன. எனவே தினமும் ஒரு கேரட்டை சாப்பிட்டு வருவதோடு அதனை கொண்டு ஃபேஸ் மாஸ்க் போட்டு வந்தால் சருமத்தில் ஏற்படும் பல பிரச்சனைகள் அகலும். ஒரு டேபிள்ஸ்பூன் துருவிய கேரட்டுடன் ஒரு டீஸ்பூன் மில்க் க்ரீம் அல்லது பால் மற்றும் முட்டையின் வெள்ளைக்கரு சேர்த்து கலந்து முகத்தில் தடவி 15 நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் கழுவ சரும வறட்சி நீங்கும். சிலருக்கு காலையில் தூங்கி எழும்போது முகம் வீங்கி இருக்கும். இதை தடுக்க ஒரு டேபிள்ஸ்பூன் துருவிய கேரட், ஒரு டீஸ்பூன் பீட்ரூட், ஒரு டீஸ்பூன் துருவிய உருளைக்கிழங்கு, ஒரு டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி 15 நிமிடம் ஊற வைத்து பின் கழுவ வேண்டும். இப்படி அவ்வப்போது செய்து வந்தால் இவ்வாறு வீக்கம் ஏற்படுவதை தடுக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் துருவிய கேரட்டுடன் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி 15 நிமிடம் ஊற வைத்து வெதுவெதுப்பான நீரில் கழுவ முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மறையும். ஒரு டேபிள்ஸ்பூன் துருவிய கேரட்டுடன் ஒரு டீஸ்பூன் ஓட்ஸ் பொடி, ஒரு டேபிள்ஸ்பூன் துருவிய ஆப்பிள் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி 10 நிமிடம் ஊற வைத்து கழுவ முகப்பொலிவு அதிகரிக்கும். ஒரு டேபிள்ஸ்பூன் துருவிய கேரட்டுடன் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, ஒரு டீஸ்பூன் ரோஸ் வாட்டர், ஒரு டீஸ்பூன் வெள்ளரிக்காய் பேஸ்ட் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி 15 நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். இப்படி தொடர்ந்து 15 நாட்கள் செய்து வந்தால் நிச்சயம் சருமத்தின் நிறம் அதிகரிக்கும். ஒரு டேபிள்ஸ்பூன் துருவிய கேரட், ஒரு டேபிள்ஸ்பூன் பால், ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து முகத்தில் தடவி 15 நிமிடம் ஊற வைத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என 1 மாதம் செய்து வந்தால் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் மறையும். சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசையை நீக்க 3 டேபிள்ஸ்பூன் கேரட் ஜூஸை எடுத்துக்கொண்டு அத்துடன் 1 டேபிள்ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் சேர்த்து கலந்து காட்டன் பயன்படுத்தி இக்கலவையை தினமும் காலை மற்றும் மாலையில் முகத்தில் தடவி 10 நிமிடம் ஊற வைத்து கழுவ முகத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசை நீங்கும். மேலும் இதுபோன்ற அழகு குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.